ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம்ஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாவில் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு சில ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை டயட் இருக்கீங்க அண்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியணும், நீங்கள் டயட் இருந்து உங்கள் உடம்பு குறையாது அப்படின்னா நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் காட்டுறதுக்கு இந்த அஞ்சு பொருள்னு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு மட்டும்தான். ஸோ ஸ்கின்க்கு உள்ள நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன், ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில். ஸோ இது எது எதுக்கு யூஸ், இது யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த ஆயில் வரத்துக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் ஒன் வந்து வாவில் ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஷாம்பு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹேருக்கு ஆனியன் வந்து ரொம்ப சூப்பர்னு தெரியும், அதில் ஷாம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஷாம்பு நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரி ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் கண்டிஷனர் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இது இருக்கட்டும். ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் சேம் அதே ஆனியன் ஹேர் மாஸ்க் தான். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக வந்து இது என்கிட்ட முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ அந்த மசாஜ் ப்ரஷ்ஷை வந்து நான் ஸ்டார்டிங்கே காட்டியிருப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்ங்க. இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருக்குது அந்த ப்ரஷ்ஷும். ஸோ இப்போ காட்டினில் இந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கேர் பார்த்துலாம், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் வாஷ் அப்புறம் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாவில் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஹேர் ஆயிலில் வந்து அந்த ஆனியன் ஃப்ளேவர் இருந்தாலே வந்து நம்ம ஹேர் நல்லா ஹெல்த்தி அண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா வந்து அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஆயில் வருது. நம்ம வந்து ஜஸ்ட் இப்படியே வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனா ஜஸ்ட் வந்து அந்த லைட்டாக கையில் எடுத்து கூட நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் வந்து ஆனியன் பிளாக் சீட் ஆயில்ஸ் வித் ஆல்மண்ட் அப்புறம் கேஸ்டர் ஆயில், ஜோர்ஜோபா ஆயில், கோகோனட் ஆயில்ஸ் இது எல்லாமே வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கி அண்ட் வந்து அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸியாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் அண்ட் பார்க்குறதுக்கு சில்க் அண்ட் ஷைனி அண்ட் ஸ்ட்ராங்காக நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்தவொடனே வந்து ஹேர் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்களா சுருண்டு 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 இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் இப்போ பரவாயில்லை ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு அந்த வாவ் மசாஜ் ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற ஆயில் வந்து அந்த ஸ்கேல் ஃபுல்லாக வந்து நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹேர் வந்து வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ குட்டி குட்டி முடிலாம் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து இது நல்லா ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 1 hour வந்து டைம் கொடுத்தா தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஆயில் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ வந்து ஒரு 1 hour வந்து நல்லா ஊறட்டும். ஓகே, இது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களுக்குலாம் மார்னிங் வந்து இட்லி தான். ஸோ சாய்க்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து காஃபிக்கு பதிலாக நான் ரெடி பண்ண டீங்க் வந்து குடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் சாலட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து அந்த சாலட் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப ஈஸிங்க ஒன்றும் இல்லை, எப்போதும் போல தான். ஓகே, அந்த சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த டீடாக்சிஃபைட் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ யூஸ் பண்ண போகிறதுல உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் வந்து சூடாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாகவே வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ரெடி பண்ணி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து குடிக்கிற சூடுக்கு வெது வெதுப்பாக வந்துடும். ஓகே ஃபைன், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இஞ்சி வந்து நான் இந்த மாதிரி நல்லா துருவிருக்கேங்க சின்ன சின்னதாக, நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ துருவனை இஞ்சி அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து இஞ்சியை சாப்பிட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிடணும், இஞ்சி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் வந்து ஒரு 1/2 lemon வந்து பிழிகிறேன். ஸோ இது பெரிய லெமனாக இருக்கிறதுனால நான் 1/2 பிழிகிறேன், சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து 1 lemon வந்து பிழிஞ்சுக்கோங்க.
வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க அவ்வளோதான். ஸோ காஃபி டீக்கு பதிலாக மார்னிங் வந்து இந்த டீடாக்ஸ் வைட்டமின் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புலாம் கரைஞ்சி நமக்கு நல்லாவே வந்து தொப்பு கம்மியாகிறது வந்து தெரியும். ஸோ சாய் வந்து இதை வந்து தினமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தவங்க கூட வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது சாய் நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் அவங்களோட டயட்டை வந்து அவங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாலட் ரெடி பண்ண போகிறோங்க. சாலட் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேரட், அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கேரட் பார்த்தீங்கன்னா துருவி எடுத்திருக்கேன், பேலன்ஸ்லாம் சின்ன சின்ன வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, என்னென்ன வேணாலும் சேர்க்கலாம். பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச பச்சை காய்கறி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி மூணு இருக்குது. ஸோ இந்த மூணுத்தை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ சாட் மசாலா போடணும் அப்படின்லாம் இல்லை, போட்டால் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு லெமன் வந்து நல்லாவே தாங்கும். ஸோ அதையும் பிழிஞ்சிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக இது சாப்பிடலாம் அந்தளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சாட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஃபைனலாக கொஞ்சமாக சீரகம் மிளகு வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான வெஜிடபிள் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து டீடாக்ஸிஃபை ட்ரிங்க் அண்ட் வந்து சாலட் ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க. சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வராது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட ஆயில் வந்து வச்சுக்கலாம். எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால பிம்பிள்ஸ் வராதனால நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருக்கேன். ஸோ அந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் போடணும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது போடணும், மறுபடியும் வாஷ் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு நான் வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ வாவில் ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸோ பாரபன், சல்ஃபேட், சிலிக்கான், அப்புறம் கலர்ஸ் கூட கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்லும் கிடையாது. ஸோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெர்மட்டாலஜி டெஸ்டட் பிராண்ட் தான், அதனால வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி அலர்ஜி எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட் அண்ட் சாஃப்ட் அண்ட் அப்புறம் வந்து ஷைனியாக வந்து நம்ம ஹேர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாவில் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து அந்த ட்ரையாக ஒரு மாதிரி ஃப்ரீஸியாக இருக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட பாத் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணணும் இல்லையா, அதில் சேம் காஸ்ட்யூம்லேயே வந்திருக்கேன். ஓகே ஃபைன், இந்த தண்ணி வந்து நல்லா போகட்டும். ஓகே, ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே போயிடுச்சு. நல்லா டவல் வச்சு நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10-15 minutes விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ மாஸ்க் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஹேர் மாஸ்க் வந்து எடுத்திருக்கோம். இதை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் வந்து அந்த திக்காக தெரியும். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி முடி இல்லாமல் திக்காக வந்து தெரியும். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹேரில் வந்து கொஞ்சமாக விரலில் எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா அந்த ஹேர் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேரில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் வந்து பண்ணிக்கலாம் ஒரு 5 minutes or 10 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேரில் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வந்து நம்ம ஹேர் மாஸ்க் போடுறோமே சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கோல்டு அதிகமாக பிடிக்கும், அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஆகும் அப்படின்னா எந்த பயமும் இல்லை. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆனியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே வந்து சட்டுன்னு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஸ்கேல்ப்லேயும் லைட்டாக வந்து மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் 10-15 minutes வந்து இதை அப்படியே நல்லா வந்து செட் ஆகட்டும், விட்டுடலாம். முடிச்சு போடாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி லூஸாக விட்டால் இன்னும் பெஸ்ட்டு. நான் ஜஸ்ட் வந்து கிளிப் போட்டிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி முடி வந்து சுருட்டி சுருட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து நீட்டமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஃபுல்லாக காஞ்சா சூப்பராக இருக்குது.
ஸோ சீப்பு வச்சு நம்ம வாரணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து நீட்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்குது. பாவ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட், அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே பியூர் ஹிமாலயன் வாட்டர், இன்னும் ஸ்பெஷல்ல. ஸோ அதனால எனக்கு பாவ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து நான் எப்படி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வாவ் ஆப்போட லிங்க் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, பேபிக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாத்துக்குமே அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்கும், நம்ம அதை வாங்கினா நமக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும். ஸோ எல்லா வாவ் ப்ராடக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு க்யூஆர் கோடு இருக்கும், நீங்கள் வந்து அதை செக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ஆத்தென்டிசிட்டியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டீடாக்சிபைட் ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட் வந்து ரெடி பண்ணோம். ஸோ இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து அதோட முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வந்து டயட் இருக்கணும், நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பருப்பு காயின் அப்படியே ஹெவியாக சாப்பிடாம கொள்ளுப்பொடி போட்டு சாதம் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறதில்ல சாப்பிட போகிறாங்க சாய்க்கு தான். ஸோ ஸோ என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்த ரைஸ் இருக்குது, கொள்ளுப்பொடி இருக்குங்க, கொள்ளுப்பொடி தான் அந்த டயட்டில் மெயின். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கூட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லஞ்சு. ஸோ அந்த கொள்ளுப்பொடி அதிகமாக எடுத்துக்கிட்டாலே உடம்பு வந்து இளைக்க ஆரம்பிக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் உங்களுக்கு மீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்கி தரேன்.